Hello friends, welcome to TNPSC Stars channel. In this video, we will max shortcut trick. In this video, we will 100 closest and 100 closest numbers multiply. 5 seconds multiply. Now, 100 is the same, but 100 closest numbers multiply 5 seconds. Multiply. Okay, so first example, now simple up 101 into 102. Okay, wow. So ipo na enna panna poren appdin pathina 101 ku 100 ku evlo difference irukku abingiradha paakanum. 100 avida 101 evlo adhigama irukku appdin paarenga. Appdi pathina ungalku 1 abingiradhu inga varum. 102 appdin irukkuya 102 100 avida 2 அப்படிங்கிறதுல greater-ஆ இருக்கு. சோ நம்ம அதையும் இங்க எழுதிக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா சேம் மெத்தட் நம்ம எப்படி சப்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணோமோ குவாட் ஆப்போசிட்டா இங்க ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இதையும் 102 வியூ 1 யூ நம்ம ஆட் பண்றோம். பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இங்க எழுதுறோம். சோ 103 அப்படிን எழுதிக்கிறோம். அடுத்ததா இப்போ 1 யூ 2 வியூ மல்டிப்ளை பண்றோம். So multiply pannomna nammalku 2 abingiradhu kedaikum illaya. So 2 enga eludhikonga inga eludhi irukka indha 3 digits ku apparam 2 zero potukonga pottu idu appadi add pannunga 10302 abdin add panikonga avladhan. Okay va? Okay, adutathu next example paakalam. Next 108 into 108 111 so idhukku 100 ku evlo vidhyasam irukku abingiradha paarenga 108 ku so indha mari ungalku eludhi kamikiren 108 minus of 100 abdin potena enak 8 varudhu. So 100 avida 108 8 times 8 greater ah irukku adhe mari 111 minus of 100 abdin potena enak 11 abingiradhu varum ena 11 adhigama irukku 100 avida inga. Okay va? So na ipa enna pannom abdin pathinga indha 8 inga vechukona inga 11 potukuren. Okay, so indha 8 yum indha 111 yum na add pandren. போன தோட்டி 90s வச்சு நம்ம டீல் பண்ணும்போது அதாவது 100 விட கம்மியா இருக்கணும் அப்படிங்கற நம்பரை வச்சு நம்ம டீல் பண்ணும்போது நம்ம இந்த கிராஸா இருக்கறத சப்ராக்ட் பண்ணோம். பட் இங்க 100 க்கு அதிகமா இருக்கிறதுனால நம்ம இங்க கிராஸா இருக்கறத ஆட் பண்றோம். ஓகேவா? சோ 111+8 அப்படிን போடினா 119 அப்படிங்கறது வரும். சோ இப்போ இங்க ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். அடுத்து 8 into 11 so 8 யூ 11 யூ நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க 8 யூ 11 யூ மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து 88 அப்படிங்கிறது வரும். சோ 88 ஐ இங்க போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே ஆட் பண்ணுங்க இத நார்மலா. ஓகேவா? சோ 0 இருக்கு 8 இருக்கு 8 அப்படியே வரும். 08 8 9 அப்படிங்கிறது இங்க இருக்கு அப்படியே 119 அப்படிங்கிறது. சோ 108 into 111 is equal to 11988 அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஓகே. So அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். So இப்போ நம்ம 115 into 107 அப்படின் போடலாம். 115 into 107 அப்படின் இருக்கு இல்லையா? So first நம்ம இங்க நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 115 107. So இதுக்கும் 100 க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஓகே வெயிட், நீங்கள் இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு தொட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம போடுற மெத்தடில். ஸோ எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு எங்கேயாவது ஸ்டக் ஆச்சுன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ 115 மைனஸ் ஆஃப் 100 இஸ் ஈக்குவல் டு 15, 107 மைனஸ் ஆஃப் 100 இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ 15 அப்புறமா 7 இது ரெண்டு தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போ 15 பிளஸ் ஆஃப் 107
இது 107யும் 15யும் நான் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணனா எனக்கு 122 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ 122 அப்படிங்கிறது வரும். அதுக்கு அடுத்தது இங்கே ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இப்போ 15 × 7 அப்படின்னு போடுறேன். நம்ம பண்ணுற அதே யூஷுவல் மெத்தட் தான். இங்கே இருக்க ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 15 × 7 அப்படின்னு போடுறேன். அப்படி போட்டேன்னா எனக்கு 105 அப்படிங்கிறது வருது. இப்போ இங்கே 3 digits இருக்குது. இப்போ என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஒன்றும் இல்லை, இந்த இங்கே போட்டிருக்க 2 0 அப்படியே எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த இடத்துல 105 அப்படிங்கிறத போடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? அதாவது இந்த இடத்துல யூனிட்ஸ் பிளேஸ் வரணும். நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல யூனிட்ஸ், இங்கே டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகணும். ஓகேவா? அதுதான் நம்ம லாஜிக். ஓகே, ஸோ இப்போ அப்படியே 5 இங்கே இறக்கிக்கோங்க. 0 2 + 1 3 2 அப்படியே, ஸோ 1 அப்படியே வருது. 115 × 107 = 12305 அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ 20ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். 120 அதெல்லாம் வச்சு எப்படி டீல் பண்ணலான்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ 117 × 123 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 123 இருக்குது, 117 இருக்குது. ஸோ 123 மைனஸ் ஆஃப் 100 அப்படின்னு போட்டுக்கோங்க, 23 வரும். 117 மைனஸ் ஆஃப் 100 அப்படின்னு போட்டுக்கோங்க, 17 வரும். ஸோ இப்போ 23 இங்கே எழுதிக்கிறேன், 23 and 17 இல்லையா? ஸோ 23 + 117 அப்படின்னு பண்ணுறேன். ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 140 அப்படின்னு வரும். ஸோ நம்ம எப்பவும் போல் 2 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 23 × 17 இங்கே இருக்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே போல் தான். ஸோ 23 × 17 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 391 அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த 391 வருது. இந்த 391 அப்படியே நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஸோ 1 9 3 1 4. ஓகே, அவ்வளோதான். ஸோ 117 × 123 = 143 9 1 அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். ஸோ இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் சீக்கிரம் போட முடியும். ஸோ இதை மோஸ்ட்டாக நீங்கள் ஆப்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 120 வரைக்கும் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா சீக்கிரமாக போட முடியும். 120 டேபிள் வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஏன்னா இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுனால. ஓகேவா? இல்லைன்னா நம்மளுக்கு லிமிட் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி 100 கீழே இருக்க நம்பரையும் 100 மேலே இருக்க நம்பரையும் 5 செகண்ட்ஸில் மல்டிப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத போடுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.